கைஸ் நம்ம பாப்பு குட்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கை மேல கை போட்டு சும்மா சேர்ல கெத்தா உட்காந்துக்கு மாதிரி கீழே உட்காந்துக்குது பாத்தீங்களா. அந்த பப்பு குட்டி என்னடா இப்படி ஆயிப்புச்சே அப்படின்னு நினைப்பீங்க. இது பார்த்து நம்ம பப்புளுவன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்பாட் அவுட்ல பாத்தீங்கன்னா மண்டையை போட்டு நாக தள்ளி தூங்கிவிட்டான். அப்படி என்னதான் நம்ம பப்பு குட்டி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது மக்களே. இன்னைக்கு நம்ம பப்பு குட்டி வந்து குளிக்க வைக்க போறோம். சரியான நாத்தம், நாத்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம வந்து பப்பு குட்டியை குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பப்பு குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் துண்டு எடுத்து தலையில போட்டு விட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம அங்கிங்கும் போய் மோதி வந்து சுடு தண்ணி தான் நாங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஷாம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே வந்து கொஞ்சம் அப்படியே வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அது குளிக்க வந்துட்டோம். ஏன்னா ஒருத்தரால் கண்டிப்பாக அதை வந்து குடிக்க வைக்கவே முடியாது ஓகேங்களா. ஒரு ரெண்டு பேர் வேணும். ஸோ ஒன்று பிடிக்க வேணும், இன்னொருத்தவங்க வந்து தண்ணி ஊற்ற வேணும். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா பப்பு குட்டி வந்து பிடிக்க போகிறப்ப சும்மா தண்ணி தெளிச்சதுக்கே ஒரே ஓட்டம் ஓடி போச்சு மக்களே. சரி எப்படியா இருந்தாலும் நீ நானும் இது கூட சேர்ந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜிம் பண்ணிட்டு போட்டு கெத்த வந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்த ஷாம்பு போட்டு சும்மா தேய் தேய் தேய்க்கிறேன். ஆனால் பப்பு குட்டியை பார்த்தீங்களா, ஐயோ இனி ஆளை விடுக்கிறா போதுண்டா சாமி அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் தப்பி தான் வெளியே பார்க்குது. தவிர அவங்க ஒரு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது மக்களே. இங்கே பாருங்கள் அப்படி எங்கள் அப்பா இது அப்படியே இந்த நகருக்கு பார்த்தீங்களா போட்டு கீறி கர கொர கரன்னு கீறி விட்டுருச்சு எல்லா இடத்துலையும் என்னையை. அப்படியே இதே பப்பு குடியாய் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறேன், பண்ணவே மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இந்த பப்பு இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஆடா பாவி, எனக்கே பார்த்தீங்கன்னா பாவமாச்சு. ஆனால் வேறு வழி கிடையாது மக்களே, நம்ம குளிக்க வச்சு தான் ஆகணும் ஏதா இருந்தாலும். ஸோ குளிக்க வைக்கலன்னா அது நாத்தம் பிடிச்சி அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் பிடிச்சி அது இன்னும் நிறைய ப்ராப்ளம் வந்து பப்பு குட்டிக்கு வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிப்பிக்கிறோம். ஸோ அது குளிக்க வைக்கல சரி போதுமே விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்கன்னா சோப்பை தேய்ச்சி விட்டோம். அப்புறமேட்டு உடனே தண்ணி ஊற்றி ட்ரையர் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா பப்பு என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இவ்வளோ நாள் நீங்கள் பப்பு குட்டி குண்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதோட முடிதான் மக்களே அது குண்டாக இருக்க மாதிரி காமிக்குது. அதை உண்மையாக பார்த்தீங்கன்னா குண்டே கிடையாது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க ஒல்லி குச்சா மாதிரி இருக்குது. தெருவில் போகிற புனையோட இது ஒல்லி குச்சா மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிடுது நிறைய குண்டாகவே ஆக மாட்டேங்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா முடி மட்டும்தான் மலரும் ஓகேங்களா. ஆச்சு வளரும், மலரும்ன்ற பாருங்க வளரும் ஓகேங்களா. ஸோ உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பாடியே ஆகாது. கொஞ்ச நாள் போக போக எப்படி ஆனால் தான் சரி நம்ம ஆக்கிடலாமே அப்படி இப்படின்னு போட்டு கறிக்கிறி ஸோ அதெல்லாம் போட்டால் தான் தாங்காது பப்ளூ. ஆச்சு பப்ளூ, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபுட்டு போட்டு குண்டாக்கிடலாம் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது தொடக்கினே தேவை கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா நக்கி தொடச்சு விடும். இப்போ பாருங்களேன் தொடச்சிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்குங்க பாருங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பப்பு குட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் தூங்கும். இந்த மாதிரி தூங்கி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நான் பப்பு குட்டி தூங்கிருக்குது என்னையோட அதிக நேரம் தூங்குது பார்த்தீங்களா. ஸோ எனவே பப்பு குட்டி பிடிச்சவங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.